பாகுபலி புகழ், ராணா டகுபதி வீட்டில் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர். ஹைதராபாத் ஜூப்ளி ஹில்ஸில் உள்ள அவரது குடும்பத்தினருக்கு சொந்தமான பிரபல சினிமா தயாரிப்பு நிறுவனமான சுரேஷ் புரொடக்ஷன்ஸ் மற்றும் ராமா நாயுடு ஸ்டுடியோ உட்பட 10 இடங்களில் சோதனை நடைபெற்று வருகிறது. பாகிஸ்தானில் வரலாறு காணாத அளவில் தக்காளி விலை கிலோ 300 ரூபாய்க்கு விற்கப்படும் நிலையில், மணப்பெண் ஒருவர் தனது திருமணத்திற்கு தங்க நகைகளை தவிர்த்து தக்காளியை அணிகலன்களாக அணிந்து அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியுள்ளார். ரஜினியும் கமலும் ஒன்றிணைந்தாலும் அவரது ரசிகர்கள் ஒன்றிணைய மாட்டார்கள் என அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி கூறியுள்ளார். தெலுங்கானாவில் மின்வாரிய அலுவலர் பொடட்டி அசோக் என்பவர் தான் ஊழல்வாதி இல்லை என தன் அலுவலகத்தில் ஆங்கிலம் மற்றும் தெலுங்கில் பலகை ஒன்றை பொருத்தியுள்ளார். இது பொதுமக்களிடையே வரவேற்பை பெற்றுள்ளது. கமல், ரஜினி, விஜய் மூவரும் மாய பிம்பங்கள், அஜித் ஒரு கண்ணியமான நடிகர் என்று அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சித்துள்ளார். பள்ளி கல்வித்துறையின் வளர்ச்சிக்காக தமிழக அரசு 28,757 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கியுள்ளது. இருப்பினும் அரசு பள்ளிகளின் தரத்தை மேம்படுத்த சமூக அக்கறை கொண்ட தனியார் தொண்டு நிறுவனங்களும் முன்வர வேண்டும் என அமைச்சர் செங்கோட்டையன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். காஷ்மீரில் சிறப்பு அந்தஸ்து ரத்து செய்யப்பட்ட பிறகு காவல்துறை துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் கூட உயிரிழக்கவில்லை என மாநிலங்கள் அவையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிராவில் ஆட்சி அமைக்க பாஜகவுக்கும் இதர கட்சிகளுக்கும் இழுபறி நீடித்து வரும் நிலையில், டெல்லியில் இன்று பிரதமர் நரேந்திர மோடியை தேசியவாத காங்கிரஸ் கட்சி தலைவர் சரத்பவார் சந்தித்து பேசியுள்ளார். திமுக தலைமையில் பொதுமக்கள் வெகுண்டெழுந்து போராடிய போதும் திரும்ப பெறாத சொத்து வரி உயர்வை உள்ளாட்சி தேர்தலுக்காக அதிமுக அரசு திரும்ப பெற்றுள்ளது என திமுக தலைவர் மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். நாடு முழுவதும் உள்ள 25 உயர்நீதிமன்றங்களில் நீதிபதிகளின் மொத்த எண்ணிக்கை 1,079. ஆனால் இதில் 661 நீதிபதிகளின் பணியிடங்கள் மட்டும்தான் நிரப்பப்பட்டுள்ளன. 418 நீதிபதிகளின் பணியிடங்கள் நிரப்பப்படாமல் காலியாக உள்ளதென மத்திய சட்டத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தங்கம் விலை இன்று மாலை நிலவரப்படி கிராமுக்கு 10 ரூபாய் அதிகரித்து 22 கேரட் தங்கம் 1 கிராம் 3,664 ரூபாய்க்கும், ஒரு சவரன் 29,312 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. வெள்ளி கிராமுக்கு 10 காசுகள் அதிகரித்து 1 கிராம் 48.60 காசுகளுக்கும், ஒரு கிலோ 48,600 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது.